இந்திய கலாச்சாரத்தை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இடம்பெற வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தை தவிர்த்துவிட்டு இந்திய வரலாறு முழுமை பெறாது எனவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் 12,000 ஆண்டு பாரம்பரியத்தை ஆய்வு செய்வதற்காக மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் கலாச்சார ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் தென்னிந்திய வடகிழக்கு மாநிலத்தவர் சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எழுதியுள்ள கடிதத்தில் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதிநிதி கூட கலாச்சார ஆய்வுக்குழுவில் இடம்பெறவில்லை என சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு என்பது பழமை வாய்ந்த திராவிட கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தின் வாசஸ்தலம் என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர், அதற்கு சான்றாக கீழடி உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு ஆதாரங்கள் மற்றும் தொல்பொருட்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மாமல்லபுரம் போன்ற இடங்களின் சிறப்புகளை தாங்கள் அறிவீர்கள் எனவும் கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்மொழி மற்றும் கலாச்சாரத்திற்கு உரிய இடமளிக்காமல் இந்திய வரலாறு முழுமை பெறாது எனவும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு கலாச்சார ஆய்வுக்குழுவில் தமிழக அறிஞர்கள் இடம்பெற வழிவகை செய்ய வேண்டும் எனவும் இதில் உடனடியாக பிரதமர் பதிலளிக்க வேண்டும் எனவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில், 16 பேர் கொண்ட கலாச்சார ஆய்வுக்குழுவில் தமிழர் யாரும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா மரணங்கள், பொருளாதார வீழ்ச்சிக்கு இடையிலும் கூட வேதகால நாகரிகத்தை திணிக்க பாஜக அரசு அதன் முழு நேரத்தையும் செலவிடுவதாக அதில் சாடியிருக்கிறார். புதிய குழுவினை நடுநிலையோடு நியமித்திட பிரதமர் மோடி உத்தரவிட வேண்டும் எனவும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா்.